हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து எப்ப சர்விக்ஸ் வந்து ஓபன் ஆகும், எந்த நேரத்துல நமக்கு ஓபன் ஆகும், எப்படி எல்லாம் நமக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் எந்தெந்த வாரங்கள்ல நமக்கு ஓபன் ஆகும், எதுக்காக நம்ம சர்விக்ஸ் ஓபன் ஆனா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும், எதுக்காக நம்ம சர்விக்ஸ் வந்து எந்தெந்த வாரங்கள்ல இவ்வளோ சென்டிமீட்டர் வந்து ஓபன் ஆகணும்னு சொல்லிட்டு எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா, நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னா சர்விக்ஸ் ஓப்பனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். சர்விக்ஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும். நார்மலாக ஒரு சர்விக்ஸ் வந்து ஓப்பனிங் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும்னா, 1 சென்டிமீட்டரில் இருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்குமே இருக்கும். ஒவ்வொரு வீக்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இப்போ 38வது வாரத்தில் இருந்தே நம்மளுக்கு வந்து சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ 38வது வாரத்தில் நம்மளுக்கு சர்விக்ஸ் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகியிருக்கணும், 39வது வாரத்தில் எவ்வளோ சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், 40வது வாரத்தில் அதாவது நம்மளுக்கு டெலிவரி வந்து எப்போ நடக்கும் அந்த நேரத்தில் எவ்வளோ சென்டிமீட்டர்லேருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது சர்விக்ஸ் ஓப்பன் ஆகுறதுல 3 டைப் ஆஃப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த 3 டைப்லையுமே வந்து ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு விதமான சென்டிமீட்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். எந்த டைப்புக்கு எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் ஓப்பன் ஆகணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நார்மலாகவே நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து 38வது வாரத்தில் 4 சென்டிமீட்டர் வரைக்குமே ஓப்பன் ஆகும். இது வந்து ரொம்பவே நார்மலான ஒன்று தான். ஒரு சில பெண்களுக்கு வந்து 38வது வாரத்தில் 1 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டரோ தான் ஓப்பன் ஆகும். ஆனால் 38வது வாரத்தில் 4 சென்டிமீட்டர் வரைக்குமே நம்மளுக்கு ஓப்பன் ஆனால் ஈஸியாகவே 39வது வாரம் லாஸ்ட்லேயே நம்மளுக்கு நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நம்ம பாடியில் வந்து ப்ரோஸ்டோகிளாடின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோனை வந்து பீட்டூன் ஹார்மோன் கூட சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட கர்ப்பப்பை வாயை வந்து ரொம்ப சாஃப்டாக்கி விரிவடைகிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த 2 ஹார்மோனுமே எப்போ வந்து நம்ம பாடியில் வந்து நல்லா சுரக்க ஆரம்பிக்கும்னா, இப்போ ரிலாக்ஸிங்கிற ஹார்மோன் வந்து நீங்கள் நல்லா வாக்கிங் போகும்போதும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போதும் இடது பக்கம் படுக்கும்போது தான் இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்கப்படும். அதே மாதிரி தான் ப்ரோலாக்டின் ஹார்மோனும், இதுவும் வந்து நம்மளுக்கு 38வது வாரத்தில் இருந்து தான் இந்த ஹார்மோன் வந்து சுரக்கப்படும். சுரக்கப்படும் போது நம்மளோட கர்ப்பப்பை வாயு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிக்கும். அதாவது இதுலேயும் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம பார்த்தோன்னா, லேட்டன்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகும்னா, 1 சென்டிமீட்டரில் இருந்து 3 சென்டிமீட்டர் வந்து நம்மளோட கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து எந்த வாரத்தில் நடக்கும்னா, 38வது வாரத்தில் இது நிகழலாம். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ஆக்டிவ் லேபர்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த வாரத்தில் நடக்கும்னா, 39வது வாரத்தில் நடக்கும். எவ்வளோ சென்டிமீட்டர் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்னா, 4 சென்டிமீட்டரில் இருந்து 7 சென்டிமீட்டர் வரைக்குமே இந்த டைப்பில் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து எந்த வாரத்தில் நம்மளுக்கு நிகழும்னா, 39வது வாரத்தில். நம்மளுக்கு வந்து அதிகமான பெண்களுக்கு வந்து 39வது வாரத்தில் தான் இவ்வளோ சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகியிருக்கு. 3வது பார்த்தோன்னா டிரான்சர்சன் பொசிஷன்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் உங்களோட சர்விக்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆகும். கடைசி ஒன்று நம்ம பார்த்தோன்னா கம்ப்ளீட் பொசிஷன்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் வந்து 8வது சென்டிமீட்டரில் இருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்குமே ஓப்பன் ஆகும். சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குழந்தையோட தலைப்பகுதி வந்து நம்மளோட இடுப்பு பகுதிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகும். அதாவது இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகும். அதை வந்து அந்த ஃபிக்ஸ் ஆகிற ப்ராசஸ் தான் வந்து லைட்டனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து 1 செகண்ட் கூட ஆகாது. எதுக்காக இதை லைட்டனிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, மின்னல் வேகத்தில் குழந்தையோட தலை வந்து நம்மளோட இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். அதாவது ஒரு மின்னல் வந்து எவ்வளோ ஸ்பீடாக 1 செகண்ட் கூட நம்மளோட கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் குழந்தையும். ஒரு சில பெண்கள் வந்து இதை நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து எந்த ஸ்டேஜில் இருந்து நம்மளோட குழந்தை வந்து, அதாவது தலைப்பகுதி வந்து கீழே டெலிவரி ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜெல்லாம் இது கிராஸ் பண்ணோன்னா, அதாவது குழந்தை தலைக்கீழாக திரும்பி நம்மளோட இடுப்பு பகுதிக்கு மேல் பகுதியில் இருந்து
டெலிவரி ஆகிற வரைக்கும் எந்த ஸ்டேஜ் சொல்லுவாங்கன்னா மைனஸ் ஃபைவ்ல இருந்து ப்ளஸ் ஃபைவை தான் சொல்லுவாங்க. ஜீரோ நிலையில் இருக்கும்போது நம்மளோட குழந்தை வந்து நம்மளோட இடுப்பெலும்புக்குள்ளே சென்டரில் இருக்கிறது தான் வந்து ஜீரோ நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஜீரோ நிலையில் இருந்து ப்ளஸ் ஒன், ப்ளஸ் டூ, இந்த ப்ளஸ் த்ரீ, இந்த ப்ளஸ் ஃபோர், ப்ளஸ் ஃபைவ் இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் குழந்தை வந்து நம்ம நல்லா புஷ் பண்ணால் மட்டும்தான் குழந்தை வந்து ஒரு சிலருக்கு வந்து வெளியில் வரும். இப்போ செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறத வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டரும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ 2 சென்டிமீட்டர் உங்களுக்கு செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா ஒரு கிரேப்ஸ் வந்து என்ன சேஃபில் இருக்கும் அந்த அளவு தான் நம்மளோட செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ 3 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா பனானாவை வந்து நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணால் என்ன சேஃபில் இருக்கும் அந்த அளவு தான் நம்மளுக்கு செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். இப்போ 4 சென்டிமீட்டர் உங்களுக்கு செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா என்ன சேஃபில் இருக்கும்னா பிஸ்கட் வந்து என்ன சேஃபில் இருக்குது, அதாவது நம்ம எக்ஸாம்பிளாக ஓரியோ எடுத்துக்கலாம். அந்த ஓரியோ பிஸ்கட்டோட சேஃப் வந்து எவ்வளோ இருக்குது, சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அந்தளவு தான் நம்மளுக்கு செர்விக்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகும்போது அந்த சேஃபில் தான் நம்மளுக்கு அந்த சைஸில் தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா லெமனு. லெமனை நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணால் என்ன சென்டிமீட்டரில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுமோ அதுதான் 5 சென்டிமீட்டரில் நம்மளுக்கு நம்மளோட செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை நம்ம ஸ்லைஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த ஷேப்பில் தான் நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆகும். 8வது சென்டிமீட்டர் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆப்பிளை நம்ம வந்து கட் பண்ணால் என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்தளவு நம்மளுக்கு செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு 10வது சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து முலாம்பழம், இந்த கிருணி பழம்னு சொல்லுவாங்க, என்ன சைஸில் இருக்கும், நார்மலாகவே அது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கும், அந்த பழத்தை நம்மளுக்கு 2 கட் பண்ணால் எந்த அளவு இருக்குமோ குழந்தையோட தலைப்பகுதி வந்து கரெக்டாக வெளியில் வர மாதிரி அந்த ஷேப்பில் வந்து நம்மளுக்கு செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு சில பெண்களுக்கு வந்து குழந்தையோட தலைப்பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனாலும் குழந்தை வந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படலாம். ஏன்னா அவங்களுடைய குழந்தையோட தோல் பகுதி, அதாவது தோல் பட்டைகள்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி வந்து நல்லா விரிவடைஞ்சிருக்கும், அதனால் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு எபிடோமாலஜின்னு சொல்லுவாங்க, சைடில் வந்து ஒரு கீறல் மாதிரி போடுவாங்க. ஒரு சிலருக்கு சைடில் போடலாம், ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கூட போடலாம். இது வந்து மேபி உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகியும் குழந்தை வந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுதுன்னா இந்த ஸ்டேஜை எடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த 5 சிம்டம்ஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து செர்விக்ஸ் வந்து நல்லாவே ஓப்பன் ஆகிடுச்சு, சீக்கிரமே டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த 5 சிம்டம்ஸ் என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோன்னா பெல்வியஸ் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்மளுடைய இடுப்பு பகுதி வந்து ரொம்ப அழுத்துற மாதிரியே இருக்கும். உங்களோட குழந்தையோட தலைப்பகுதி வந்து கரெக்டாக உங்களுடைய பிறப்புறுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு செர்விக்ஸ் வந்து நல்லாவே ஓப்பன் ஆகி சீக்கிரமே டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த இடுப்பு பகுதிக்கு கீழேயே ரொம்ப பெயினாக இருக்கும். பிறப்புறுப்பு பகுதியும் ஒவ்வொரு தடையும் உட்காந்து எந்திக்கும் போது அவங்களுடைய குழந்தையோட தலைப்பகுதி வந்து அவங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரி உட்காந்து எந்திக்கும் போது அவங்களுக்கு பெயினும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு செர்விக்ஸ் வந்து சீக்கிரமே ஓப்பன் ஆகிடுச்சு, சீக்கிரமே டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து நார்மலாகவே ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப அதிகமாக ஏற்படுறது அது நார்மலான ஒன்று தான். ஆனால் ஒரு 38வது வாரத்துக்கு மேலே நார்மலாக படுறத விட ரொம்ப அதிகமான வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படலாம். அப்படி அதிகமாக ஏற்பட்டாலோ இல்லை செகண்ட் ஒன் பார்த்தோன்னா அதிகமான ப்ளீடிங் வந்து ஒரு சிலர் பெண்களுக்கு வந்து ஏற்படும், லைட்டான ஸ்பாட்டிங் மாதிரி கூட ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் உங்களுக்கு செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது, ஓப்பன் ஆகிடுச்சு, சீக்கிரமே வந்து உங்களுக்கு குழந்தை வந்து பிறக்க போகுது, அது வந்து ஒரு 2 டேஸ்லேயோ 3 டேஸ்லேயோ இல்லை 1 வீக்லேயோ உங்களுக்கு டெலிவரி ஆக போகும்போது தான் இந்த மாதிரியான ப்ளீடிங்கோ அதிகமான வெள்ளைப்படுதலோ ஏற்படும். என்ன காரணம்னா நம்மளோட குழந்தைய சுற்றி ஒரு சளி மாதிரியான லேயர் வந்து உருவாகிருக்கும். இது வந்து நம்மளோட செர்விக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும். இப்போ குழந்தை வந்து இந்த லேயரை வந்து நல்லா ராப்சர் பண்ணி இது பண்ணி தான் நம்மளுக்கு வெளியில் வரும். வெளியில் வந்து தான் நம்மளோட இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகும். அப்படி அந்த தோலை வந்து கிழிச்சிட்டு வெளியில் வரும்போது தான் நம்மளுக்கு இந்த வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படுது.
ஒரு சில பெண்களுக்கு வந்து இந்த லேயர் வந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து குழந்தை வந்து வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது தான் ஒரு சில பெண்களுக்கு வந்து லைட்டான ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ ஏற்படுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதிகமான யூரினேஷன். ஒரு சில பெண்களுக்கு வந்து நார்மலாகவே யூரின் வந்து ரொம்ப அதிகமாக வரும். குழந்தை வந்து தலைகீழாக திரும்பி உங்களுக்கு சீக்கிரமே டெலிவரி ஆக போகுது, அதாவது நல்ல செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டால் கூட உங்களுடைய குழந்தையோட தலைப்பகுதி வந்து சிறுநீருக்கு பைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால குழந்தையோட தலை வந்து அழுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி வந்து யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் ரொம்பவே நார்மலான ஒன்று தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதி வந்து நல்லா கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படி இறங்க ஆரம்பித்தா கூட குழந்தையோட தலைப்பகுதி வந்து நார்மலாக கால் இந்த வயிறு இந்த பகுதியை விட தலைப்பகுதி தான் குழந்தைக்கு வந்து வெயிட் அதிகமான பகுதி. அதனால தான் நம்மளோட வயிறு வந்து நல்லா கீழே இறங்க ஆரம்பிச்சிரும் அப்படி கீழே இறங்கும்போது இறங்கினாலே நம்மளுக்கு செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. குழந்தை வந்து நல்லா இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளோட மேல் வயிறு வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து 38வது வாரத்திலேயே கூட அவங்களுக்கு 1 சென்டிமீட்டரோ 2 சென்டிமீட்டரோ இல்லை 40 வாரம் ஆகியுமே எனக்கு பெயின் வரலன்னு சொல்லுவாங்க. என்ன காரணத்தினாலலாம் அவங்களுக்கு வராமல் இருக்குன்னா செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும், அதனால தான் அவங்களுக்கு பெயின் வந்து வராமல் இருக்கலாம். இப்போ செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும், கர்ப்பப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகணும்னா இந்த ரெண்டே மட்டும் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும், தொடர்ந்து நீங்கள் ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 2 ஆர் 3 டேஸ்லேயே உங்களுக்கு செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா டக்வாக்கு சொல்லலாம், இல்லை ஸ்குவாட்டிங்னு சொல்லலாம். இந்த 2 எக்ஸசைஸ் பண்ணாலே போதும், இதுவும் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயு வந்து சீக்கிரமே ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு யோகான்னு கூட சொல்லலாம், இல்லை எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் பெரியவங்க வந்து கூட இருக்கணும், தனியாக பண்ணவே கூடாது. இதை வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவு பண்ணணும். அதுக்காக ரொம்ப அதிகமாக பண்ணி ரொம்ப டயர்டும் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 10 டைம் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒரு 15 டேஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது, ஒரே நாளாக மொத்தமாக பண்ணிங்கன்னா ரொம்ப டயர்டாகி அப்படியே படுத்துருவீங்க. இதனால் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா வாக்கிங். நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன், வாக்கிங் போகிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு 98% வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது. நம்ம வாக்கிங் போகும்போது மட்டும்தான் நம்மளோட உறுப்புகள் எல்லா உறுப்புகளுமே வந்து அசைவ ஆரம்பிக்கும். ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த வாக்கிங் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச அளவு உங்களுக்கு எவ்வளோ நேரம் வாக்கிங் போக தோணுதோ அந்த அளவு போங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போகிறது ரொம்பவே நல்லது, அதுவும் ப்ரெக்னன்ஸ் ஹியூமன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.